ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வாத்தி ஆன்லைன். அஞ்சு பத்தா அரசனே ஆண்டி ஆயிடுவான் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் ரொம்ப பரவலாக எல்லாராலையும் சொல்லப்படுற ஒரு பழமொழி. நம்ம நாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாக ஆண் குழந்தை மோகத்தில் வந்து அடுக்கடுக்காக பெண் குழந்தைகளை நிறைய தம்பதிகள் பெற்றெடுத்து அல்லல் படுவாங்க. இதே மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா குழந்தையே வேண்டாம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் ஒரு வித்தியாசமான ருசிகரமான சம்பவம் அமெரிக்காவில் உள்ள மெக்சிகோவில் நடந்திருக்குதுங்க. 14 ஆண் குழந்தைகளுக்கு அப்புறமா பெண் குழந்தை மேலே உள்ள மோகத்தில் தன்னோட 45வது வயசில் ஒரு லேடி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகின் மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்காவில் இருக்கிற மெக்சிகன் மாகாணத்தில் வசிச்சுட்டு வர தம்பதிங்க தான் கட்டேரி அப்புறமா ஜே ஸ்குவாண்ட். இவங்க ரெண்டு பேருமே பெண் குழந்தைகள் மீது ரொம்ப பேரன்பாக இருக்கிறாங்க. ஸோ தங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு 14 ஆண் குழந்தைகளுக்கு பிறகு தற்போது கடந்த வியாழக்கிழமை இவர்கள் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஏஜ், அந்த குழந்தையோட அம்மாவோட ஏஜ் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அந்த குழந்தை வந்து 3 கிலோ 40 கிராம் எடை கொண்டிருந்தது. இந்த குழந்தைக்கு இதோட பேரண்ட்ஸ் வந்து மேகி ஜெய்னே அப்படிங்கிற பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா அப்டேட்ஸில் இருந்து தான் இது வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இதை பற்றி, இந்த குழந்தையோட பிறப்பை பற்றி மேகியோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வருடங்கள் நிறைய காரணங்களுக்காக நாங்கள் இந்த வருடம் எங்களுக்கு ரொம்பவே மறக்க முடியாத ஒரு வருஷமாக மாறியிருக்கு. மேகி வந்து எங்களுக்கு எதிர்பாராமல் கிடச்ச பரிசு. நாங்கள் இந்த குழந்தையும் ஆண் குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சர்ப்ரைசிங்காக எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து 16384 பேரில் ஒருத்தருக்கு தான் இப்படி நடக்கும் அப்படின்னு பிரபலமான ஒரு அமெரிக்கன் ஷோ டுடே வந்து சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக இவங்களுக்கு 14வது பையன் வந்து 2018 லேக் வியூ அப்படிங்கிற இடத்துல மெக்சிகன் மாகாணத்தில் வந்து பிறந்திருக்கிறான். ஸோ எப்படி அடுக்கடுக்காக பெண் குழந்தைகள் பிறந்தால் நம்ம ஊரில் போதும் பொண்ணு அப்படின்னு பேர் வைப்பாங்களோ அதே மாதிரி ஷீ வாஸ் எ பாய் அகெயின் அப்படிங்கிற மீனிங் வர்ற வரைக்கும், மீனிங் வர்ற மாதிரி இவங்களோட அந்த கடைசி பையனோட மிடில் நேம் ஷீ பாய் கெயின் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த கப்பிள், அதுக்கப்புறமா இந்த சில்ட்ரன் 14 பாய்ஸுமே வந்து நிறைய பேரோட அட்ராக்ஷனாக இருந்திருக்கிறாங்க. அதனால் இவங்க வந்து இந்த ஸ்குவர்ன் ஃபேமிலியே ஒரு வெப் சீரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, 14 அவுட்டோர்ஸ்மென் அந்த சீரீஸோட பேர். ஸோ இதில் வந்து இவங்களோட அந்த பண்ணை வீடு வந்து 200 ஏக்கரில் இருக்குது. ஸோ அந்த பசங்களோட ஆக்டிவிட்டீஸ், இந்த பண்ணை வீட்டில் எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த குழந்தைகளுக்கு முன்னாடியே வந்து இந்த கப்பிள்ஸ் ரொம்ப பாப்புலர். ஏன்னா இவங்களோட ஒரு ஒரு டெலிவரி அப்பவும் இவங்க நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த அளவுக்கு நிறைய சில்ட்ரன்ஸோட நீங்கள் எந்த கப்பிள்ஸுமே பார்க்க முடியாது. ஈவன் இப்போலாம் நம்ம இந்திய மாதிரி நாடுகளில் கூட நிறைய, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம இந்த மாதிரி இதை காமனாக பார்த்துருப்போம். ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எப்படி இருக்குது, நிச்சயமாக ஆச்சரியமான ஒரு விஷயந்தாங்க. வாழும்போதே பூமியில் இருக்கிற சொர்க்கம் தான் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெண் குழந்தையோட இயக்கத்தினால அடுக்கடுக்காக 14 குழந்தைகளை பெற்று அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு பெண் குழந்தை கிடச்ச இந்த தம்பதிக்கு நம்மளும் நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வாத்தி ஆன்லைன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.